நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கு 3 நாட்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட எண்ணிலிருந்து மிஸ்டு கால்கள் வந்துள்ளன. அந்த எண்ணை தொடர்பு கொண்டு விசாரித்தால் எதிர்முனையில் பேசிய ஆண் குரல் ஆபாசமாக பேசி வம்பு செய்துள்ளான். இதையடுத்து அந்த பெண் தனது கணவரிடம் தெரிவிக்க அவரது கணவர் பேசிய போது இதே போல ஆபாசமாக பேசியுள்ளான் அந்த நபர். இதையடுத்து தனது நண்பர் மூலமாக அந்த செல்போன் நம்பரின் முகவரியை கண்டுபிடித்துள்ளார். மலை கிராமமான தூலா அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ரவி மற்றும் நரசிம்மன் என இரு இளைஞர்கள் சேர்ந்துதான் இந்த மிஸ்கால் வம்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அந்த பெண்ணின் கணவர் தனது மனைவி மற்றும் நண்பர்களுடன் ரவியின் வீடு தேடிச் சென்று சிறப்பாக கவனித்ததுடன் இனி யாருக்கும் இதுபோல் செல்போனில் மிஸ்டு கால் சேட்டையில் ஈடுபடக்கூடாது என்றும் அவனது செல்போனை பறித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ரவியின் செல்போனில் இருந்த குரல் பதிவுகளை பார்த்த அந்த பெண் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார். 50-க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆபாசமாக பேசிய ரவி நரசிம்மன் இருவருமே 560 ஆபாச குரல் பதிவுகளை வைத்துக்கொண்டு பெண்களை மிரட்டி பிளாக்மெயில் செய்து தங்களுடைய ஆசைக்கு இணங்க வைத்ததும் தெரிய வந்தது. நாகர்கோயில் காசி விவகாரம் போல இருந்ததால் உடனடியாக அந்த செல்போனை உரிய ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அந்த பெண் அவர்கள் இருவர் மீதும் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் ரவியை கைது செய்த காவல்துறையினர் அவன் கொடுத்த தகவலின் பேரில் கூட்டாளியான நரசிம்மனையும் சுற்றி வளைத்து அவனது செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் இருவருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமான மலை கிராமத்தில் இருந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் புகைப்படம் வைத்துள்ள பெண்களை கண்டறிந்து அவருடைய செல்போனுக்கு மிஸ்கால் கொடுப்பதை வாடிக்கையாக இந்த சேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மிஸ்காலை பார்த்து அவர்களுக்கு செல்போனில் திரும்ப அளிக்கும் பெண்களிடம் விவரம் தெரிந்தவர்களைப் போல பேசி மயக்குவதை வாடிக்கையாக்கி வைத்துள்ளனர். இவர்களின் பேச்சில் மயங்கிய பள்ளி மாணவிகள் முதல் நடுத்தர வயது பெண்கள் வரை பாதிக்கப்பட்டு உள்ளதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இவர்களின் வலையில் சிக்கிய ஒவ்வொரு பெண்ணிடமும் இவர்கள் இருவரும் மிரட்டும் முறை உச்சகட்ட ஆபாசமாக இருக்கும் என்றும் வெளிமாநில பெண்களையும் விட்டு வைக்காமல் அவர்களிடமும் தமிழில் ஆபாசமாக பேசியிருக்கும் ஆடியோக்களும் சிக்கியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு புகார் தொடர்பாக காவல்துறை அதிகாரி ஒருவரும் செல்போன் மூலம் இவரிடம் விசாரித்த போது தான் வேலூரை சேர்ந்த விஜய் எனவும் தோழி சிம்ரன் என நினைத்து தவறாக போன் செய்தேன் என்று அப்பாவியாக பேசி கெஞ்சி நடித்து தப்பியுள்ளான் ரவி. இதனை காவல் அதிகாரியும் நம்பி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் எச்சரிக்கையும் செய்துள்ளார். ஆனால் அடங்காத இருவருமே ஆபாசமாக பேசும் பேச்சுக்கு யாரு கிடைக்கவில்லை என்றாலும் செல்போன் கஸ்டமருக்கே போன் செய்து தங்களால் முடிந்தவரை ஆபாசமாக பேசி தங்களுடைய ஆசையை தீர்த்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ரவியும் நரசிம்மனும் சேர்ந்து கை வைக்கும் இடம் எல்லாமே திருமணமான பெண்களாகவே இருப்பதால் பலர் வீட்டிற்கு பயந்து வெளியே சொல்லாமல் அப்படியே மறைத்தும் உள்ளனர்.